ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து கான்சன்ட்ரேஷன் யூனிட்ஸ்ல ஒரு யூனிட்டான ஃபார்மாலிட்டி பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி மாஸ் பெர்சன்டேஜ், வால்யூம் பெர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பெர்சன்டேஜ், மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, இந்த யூனிட்ஸ் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த யூனிட்ல ஃபார்மாலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? கான்சன்ட்ரேஷன்னா என்னது? ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட் இருக்கும், சால்வெண்ட் இருக்கும். சொல்யூட்டோட அளவு எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது ரிலேட்டிவ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கான்சன்ட்ரேஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அந்த கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு there are various ways. அந்த ways தான் இப்ப நான் சொன்ன யூனிட்ஸ்லாம், அதுல ஒரு யூனிட் தான் ஃபார்மாலிட்டி. பட் ஃபார்மாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். மொலாரிட்டி, நார்மாலிட்டி அப்படிலாம் வர்றப்ப நம்ம அந்த சொல்யூஷனை மோலார் சொல்யூஷன் சொல்லுவோம். நார்மாலிட்டியில இருக்கிறப்ப சொல்றப்ப நார்மல் சொல்யூஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபார்மாலிட்டியில சொல்றப்ப ஃபார்மல் சொல்யூஷன் சொல்லலாம். சரி, ஃபார்மல் சொல்யூஷன்னா என்ன, ஃபார்மாலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மொலாரிட்டிக்கு சேம் தான். மொலாரிட்டியும் ஃபார்மாலிட்டியும் நம்ம சேம்னே சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல தான் மொலாரிட்டியும் ஃபார்மாலிட்டியும் டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி அது என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோனிக் காம்பவுண்ட்ஸ், அயோனிக் காம்பவுண்ட்ஸோட சொல்யூஷன்ஸ்ல ஃபார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் டிஃபர் ஆகும். மற்றபடி மோர் ஆர் லெஸ் ஃபார்மாலிட்டி அண்ட் மொலாரிட்டி சேமா தான் இருக்கும். டெஃபினிஷனை பார்த்துட்டோம்னா நமக்கு கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் மொலாரிட்டியோட டெஃபினிஷன் எழுதுறேன் பாருங்க. மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ், ரைட்? இப்ப ஃபார்மாலிட்டியோட டெஃபினிஷன் பாருங்க. ஃபார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் அப்படியே வரும். இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குல்ல, அதுக்கு பதிலா நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட், ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட். சோ என்ன அங்க டிஃபரன்ஸ் இருக்கு? இங்க மோல்ஸ் இருக்கு, இங்க ஃபார்முலா மாஸ் இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். இந்த ஃபார்மாலிட்டிய கேபிட்டல் எஃப்ல டினோட் பண்ணலாம். ஃபார்மாலிட்டி கால்குலேட் பண்றப்ப எப்பவுமே அந்த வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை லிட்டர்ஸ்ல வச்சுக்கணும். மொலாரிட்டி கால்குலேட் பண்றப்பையும் அதுதான். பட் மொலாரிட்டி கால்குலேட் பண்றப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னால டிவைட் பண்ணும். இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் n இஸ் ஈக்குவல் டு, யூஸ்வலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? அந்த மாஸ் பை மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ். இங்கேயும் நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ், ஃபார்முலா மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இப்ப ஃபார்முலா மாஸ் கால்குலேட் பண்ணணும்னா கிவன் மாஸ், இங்க இருக்கிற மாதிரி கிவன் மாஸ் எடுத்துட்டு அத ஃபார்முலா, அந்த சப்ஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலாவால டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ ஒரு சொல்யூஷனுக்கு ஃபார்மாலிட்டி கால்குலேட் பண்ணணும்னா அந்த சப்ஸ்டன்ஸோட ஃபார்முலா மாஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா ஃபார்மாலிட்டிய கால்குலேட் பண்ணிடலாம். பட் மொலாரிட்டி வந்து இதை விட ஒரு இம்பார்ட்டன்டான கான்சன்ட்ரேஷன் யூனிட். சோ மொலாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் அதை மொலாரிட்டி பேஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதனால மொலாரிட்டி கூட நான் கம்பேர் பண்றேன், பிகாஸ் போத் ஆர் இன் மோர் வேஸ் சிமிலரா இருக்கிறதுனால. அயோனிக் காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறப்ப இந்த மொலாரிட்டியும் ஃபார்மாலிட்டியும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? காரணம் என்ன அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். இப்ப சோடியம் குளோரைடை நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் மாஸ் எடுத்துட்டு அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப அந்த சொல்யூஷன்ல சோடியம் குளோரைட் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா Na plus ஆகும், Cl minus அயானாவும் டிசோசியேட் ஆகும். இப்போ இந்த சொல்யூஷன் வந்து 0.1 m சொல்யூஷன் வச்சுப்போம். Okay, concentration of sodium chloride prepared is 0.1 m னு வெச்சிட்டா அங்க actually என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்மால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். because sodium chloride dissociate ஆகறப்ப ஒரு sodium chlorideம் ஒரு Na+ ஐயும் ஒரு Cl- ஐயும் உண்டாக்கும் இல்லையா, dissociate ஆகி உருவாகும். அப்போ இந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் 0.1 m னா அங்க ஃபார்ம் ஆன Na+ அயானோட கான்சென்ட்ரேஷனும் 0.1 m தான் இருக்கும். ஃபார்ம் ஆன Cl- கான்சென்ட்ரேஷனும் 0.1 m தான் இருக்கும். இது மொலாரிட்டில. if this solution is 0.1 formal solution, அப்போ இந்த Na+ Cl- dissociation, this will not take into consideration. அதுதான் பாயிண்ட். ஆனா அப்ப நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா சோடியம் குளோரைடோட கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறப்ப லிட்டரலா சொல்றப்ப நம்ம 0.1 f ன்னு சொல்லிடலாம். ஆனா 0.1 m ன்னு ஆக்சுவலா சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்க சோடியம் குளோரைடு எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவும் Na+ ஆவும் Cl- ஆவும் டிசோசியேட் ஆகிடும். therefore there will not be any undissociated NaCl. அப்ப NaCl ஓட concentration என்னன்னு சொல்ல முடியும்? 0ன்னு தான் சொல்ல முடியும். எப்ப மொலாரிட்டில நீங்க சொல்றப்ப. ஆனா அது மாதிரி நம்ம சொல்றதுல because 0.1 m NaCl solution சொன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அது 0.1 m Na+ 0.1 m Cl- தான் அங்க இருக்குன்னு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்? formality ன்னு சொல்றப்ப formality does not consider அதோட chemical form எப்படிலாம் மாறி இருக்கு அதெல்லாம் எடுத்துக்காது. it takes into account only the formula and formula mass of the solute, right? ஒரு simple problem ஒன்னு work out பண்ணிடலாம். 5.85 gram of sodium chloride is dissolved in water and the solution was made up to 500 ml using a standard flask. Find the formality of the solution. முதல்ல formula எழுதிடலாம். formality F is equal to number of formula mass of solute by volume in liters. number of formula mass of solute எப்படி calculate பண்ணலாம்? this is equal to mass by formula mass. by volume in liters ன்னு. அப்ப ml volume in ml by 1000. ஏன்னா ml லிட்டர்ல மாத்தணும்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க 5.85 பை ஃபார்முலா மாஸ். யாரோட ஃபார்முலா மாஸ்? சோடியம் குளோரைடோட ஃபார்முலா மாஸ். சோடியம் குளோரைடு NaCl, சோடியம்க்கு 23, சிஎலுக்கு 35.5. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5.85, 58.5. ஓகே பை வால்யூம் இன் எம்எல். என்ன வால்யூம் கொடுத்துருக்காங்க? 500 ml. ஸோ 500/1000. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 5.85 58.5ல் 10 times போகும் கீழே. ஓகே ஸோ 1/10 பை இந்த இது 1/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 இன்ட்டு 2/1. 5 times போகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5. 1/5ன்னா 1 0.10. 2 times போகும். this is equal to 0.2. formalityயை F ன்னு denote பண்ணுவோம். so the formality of this solution is 0.2 F. this is all about formality. hope you understand this topic. thank you.